இளநீர், நெய், பால், இறைச்சி கனிகளுக்கு வாதங்களையும் கதிக்கும். கோழி மாமிசத்திற்கு கோபத்துக்கும் புணர்ச்சிக்கும் வாதமும் பித்தமும் கதிக்கும். சுரதோஷங்களுக்கு பித்தங்களுக்கும் வாதத்தை தாண்டும். சீத ரூட்சைக்கு பித்தத்தில் சிலேத்தமும் சேரும். புணர்ச்சிக்கு நாடி புழுப்போல் நிமிர்ந்து வலித்து நின்று வாங்கும். பித்த சன்னிக்கு வாதமும் சிலேத்தமும் அமர்ந்து பித்தம் வலிவெடுத்து மீறி நிற்கும். மரண சன்னி உட்புகுந்து புறவீச்சு இசிவுக்கு வாதமும் சிலேத்தமும் அழுந்தி காணும். நாடியுடைய இது உங்களுக்கு இப்போ வந்து, இப்போ நாடி இப்படி இப்படி இருந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் பாடியில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வெளி லேசாக சொல்லிட்டு வராங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டே வராங்க. இப்போ வந்து அந்த மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் முதல்ல நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாதம் ஒரு மாத்திரை, பித்தம் அரை மாத்திரை, ஐயம் வந்து கால் மாத்திரை, இப்படி அந்த ஒரு கணக்கு வச்சாங்க பாருங்க. அந்த கணக்கை முதல்ல நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கணக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கணக்கில் ஓட்ட விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கணக்குக்குள்ளேயே வர முடியாது. அவர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும், ஆக்கி விட்டுரும் அது. ஆனால் அந்த கணக்கை முதல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, ஒரு மாத்திரைன்னு சொன்னாங்கல்ல வாதம், அப்போ இங்கே ரெண்டு மாத்திரை ஆயிட்டுன்னா என்ன செய்யும் அப்படிங்கிற உங்களுக்கு கணக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டு மாத்திரை ஆயிட்டு, அதாவது ரெண்டரை மாத்திரை கலங்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுதாங்க, ரெண்டை மிக்ஸ் ஆயிரும். இது ஒரு மாத்திரை, அது ஒரு மாத்திரை, இது அரை மாத்திரைனா அது அரை மாத்திரை, இப்படி வந்துருச்சு. கர்ப்பஸ்திரீகளுக்கு பார்த்தீங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்தோன்னா இந்த ஓட்டம் ஓடும், சமமாக நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து இன்னும்மா நீ கரு உண்டாயிருக்கமா அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடும். இதுதான் விஷயம். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இயற்கையாக உள்ளவங்களுக்கு எப்படி நாடி ஓடணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல படிச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சால் தான் இதுக்குள்ளே உள்ளே நுழைய முடியும். அது போக ஓட்ட கணக்கு இருக்குது. அந்த ஓட்டத்தில் பாம்பு போல் ஓடுறது, அட்டை போல் ஓடுறது, மயில் போல் ஓடுறது, ஆமை போல் ஓடுறது, இப்படி ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தை வந்து நீங்கள் அளக்கணும். அளக்காமல் அது புடி புடியவே செய்யாது. பாம்பு எப்படி அசையும், வீதம் போகும் பார்த்தீங்கன்னா. அதுமாதிரி இப்போ அண்ணன் நடக்கிறத பார்த்துருக்கீங்களா, புறா நடக்கிறத பார்த்தீங்கன்னா அழகாக காலை எடுத்து எடுத்து மெல்ல மெல்ல தான் வைக்கும். இந்த ஓட்டங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நாடி கணக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா புரியவே புரியாது. ரெண்டு பங்கு, மூணு பங்கு, அரை பங்கு, கால் பங்கு, முக்கால் பங்கு, கூடிட்டு குறைஞ்சிட்டுன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ரெண்டு மூணு மூணு நாடி இருக்குது, இது 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 ரெண்டு ஒரு பங்கு வந்துட்டு, இது மட்டும் அரை பங்கு இருக்குது அப்படின்னா என்ன நோய் வரும், இது ரெண்டு ஒரு பங்கு ஆகிட்டு, இது அரை பங்கு இருக்குது, பித்தம் ஒரு அரை பங்கு இருக்குது, என்ன நோய் வரும்னு பதிவு பண்ணுவாங்க. இதில் இந்த ரெண்டு சேர்ந்துட்டுனா என்ன செய்யும், இந்த மூணு ஒன்றா சேர்ந்துட்டுனா என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. இந்த கணக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து கணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னும் இருக்குது, என்ன நோய் தான் இருக்குது, இதுக்கு மருத்துவம் கொடுத்தா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இதில் மா மருந்து இருக்குது. பெரிய விஷயங்கள் இதெல்லாம் தன்னை அறிய பாடங்களில் ஒரு முக்கியமான பாடம்னு அதான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க.